லெக் ட்ரேடிங்க்கு நிறையா பேர் எதுக்கு சைஸ் போடுறதுக்கு பிரச்சனை இருக்குன்னா அவர் மைண்டில் என்ன இருக்குன்னா ரெப்பிடிஷன் 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 தான். ஸோ நிறையா பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஆஃப் த ஒர்க் அவுட்டு ஹை ரெப்ஸு ஸ்குவாட்டு ஃப்ரீ ஸ்குவாட்டு போட்டுருவாங்க. அது போட்டோன்னா வெறும் பம்ப் தான் வரப்போகுது. அது அப்புறமா நீங்கள் சொல்லுங்கள் அவருக்கு 150 கிலோ ஸ்குவாட் பண்ண சொல்லுங்கள், 160 ஸ்குவாட் பண்ண சொல்லுங்கன்னா அந்த தை அவ்வளோ பம்ப் ஆகி அவர் 1 to 2 ரெப்ஸ் கூட பண்ண முடியாது. ஸோ பேசிக்காக சில தாட் ப்ராசஸ் சில பேருக்கு ராங்காக இருக்குது. அந்த மாதிரி பம்ப் ஆகி இப்போ ஹை ரெப்ஸே பண்ணிட்டானே எனக்கு போதும் அப்படின்னு நினச்சி விட்டுருவாங்க. ஸோ 1-2 எக்ஸசைஸ் பண்ணிட்டு விட்டுருவாங்க. ஸோ அந்த ஹைப்பர்ட்ராஃபியே அந்த மசில்க்கு ஆகாது, வெறும் பம்பிங் தான் ஆகாது. இல்லை சி ஹைப்பர்ட்ரோஃபி அப்படின்றது ஆகுது அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் என்ட்யூரன்ஸ் ஃபைபர்ஸ் விச் ஆர் வெரி ஸ்மால், அது ஹைப்பர்ட்ரோஃபி ஆகும்போது யூ டோன்ட் கெட் வால்யூம். சி நிறைய பேருக்கு என்ன புரிய மாட்டேங்குதுன்னா பாடி பில்டிங் இஸ் நாட் அபவுட் டெவலப்பிங் என்ட்யூரன்ஸ். பாடி பில்டிங் அப்படின்றது is more of a sport where you maximize muscle growth. நீ பாடி பில்டிங்காக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி, ஸோ அந்த மேக்ஸிமைஸ் மசில் க்ரோத் பண்ணணும் அப்படின்னா உன்னோட மசிலில் ஃபைபர்ஸ் the fast twitch fibers which are thicker அது வளரணும்னா நீ லோடு போட்டு ஒர்க் பண்ணி ஆகணும். ஸோ அது நம்ம சிம்பிள் லாங்குவேஜ் சொன்னோன்னா நம்ம வாக்கிங்கே பண்ணுறோம், ரன்னிங் பண்ணுறோம், எல்லாமே டெய்லி ஆக்டிவிட்டி பண்ணுறோன்னா நம்ம லெக்ஸ் வச்சு தான் நம்ம பண்ணுறோம். ஸோ நம்ம லெக்ஸு ஆக்சுவலி நம்ம பாடி வெயிட் தாங்கிறதுக்கு யூஸ்டாக இருக்குது. ஸோ நீங்கள் அதுவே அந்த பாடி வெயிட் யூஸ் டூ பண்ணியே நிறையா ரெப்பிடேஷன் பண்ணிங்கன்னா அது என்னன்னா ஓகே இன்னைக்கு கொஞ்சம் நிறையா ஆக்டிவிட்டியே பண்ணிட்டா மாதிரி வந்துடும். ஸோ அதில் எப்படி உங்கள் லெக்ஸ் ஏறும்? ஏற முடியாது. எக்ஸ்டர்னல் ஹெவி வெயிட் யூஸ் பண்ணி அகெயின்ஸ்ட் கிராவிட்டி யூஸ் பண்ணி அந்த ஒர்க் அவுட் பண்ணாதான் அது யூஆர் கிவிங் யுவர் லெக்ஸ் அ சான்ஸ் டு க்ரோ.